தலைநகரம்னு ஒரு படத்துல வந்து நம்முடைய வைகை புயல் வடிவேலோட ஒரு காமெடி வரும். கொரில் இவனை கொரில்லா செல்ல அடங்கிடா அப்படின்னு வர காவல் ஆய்வாளராக இருக்கிற பிரகாஷ் ராஜ் சொல்லுவார். அதுதான் அண்ணாமலைக்கு வந்து கொரில்லா அட்டாக்னு சொல்லும் போது அந்த கொரில்லா செல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர அண்ணாமலை வந்து ஏதோ ஆக்கப்பூர்வமாக இதை வைத்து செய்ய போகிறார் அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் பொங்கல் வந்து விஷ் பண்றதுக்காக வந்துட்டு வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு அம்மா வந்து போறீங்களா என்ன உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையான்னு கத்துது. ஆக அப்ப அவருடைய செல்வாக்கு அல்லுடைய ரஜினிகாந்த் ஏற்படுத்துகிற தாக்கம்ங்கிறது பக்கத்து வீட்டுக்கு கூட இல்லைன்னா அவர் எப்படி தமிழ்நாட்டு அரசியல தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும்? திமுகவுடைய வேட்பாளர் வந்து தயாநிதி மாறன், புரசலி மாறன் மறைவுக்கு பிறகு தயாநிதி மாறன் நிற்கிறாரு. எதிர்த்து வந்து அதிமுக வேட்பாளர் பாலகங்கா நிற்கிறார். வாக்களித்து விட்டு வெளியே வந்து சொல்றாரு, இது வந்து சட்டத்தில் வந்து ஏற்க முடியாதது. அப்போதே வழக்கு போட்டு ரஜினி மன்னிப்பும் கேட்கிறார். ஐ ஓட் ஃபார் என்டிஏ கேண்டிடேட் பாலகங்கான்னு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. அதன் மூலமாக ஒரு பெரிய தாக்கம் வந்துடும் அப்படின்னு அப்படித்தான் விளம்பரம் எல்லாம் செய்யப்படும். ஆனால் அந்த தேர்தலில் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40-40 வாங்குச்சு. இதுதான் ரஜினியோட அரசியல் செல்வாக்கு. அந்த எதிரணிக்கு கிடைத்த பூஜ்யம் தான், அந்த பூஜ்யம் தான் ரஜினியோட அரசியல் செல்வாக்கு. அந்த பூஜ்யத்தை வச்சு அவர் எப்படி அண்ணாமலையை ராஜ்யத்துக்கு கொண்டு வருவாரு? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். துக்லத் விழா நடந்திருக்கு, அதுல அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இன்னைக்கு பொங்கல் ரிலீஸ் ஆக நாங்க டிஎம்கே பார்ட் 3 ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். இனிமே கொரில்லா அட்டாக் தான், என்கிட்ட 11 ஆடியோ இருக்கு, தொடர்ச்சியா நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி 2G ஊழல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அண்ணாமலை. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா துக்லக் வந்து ஆண்டுதோறும் தங்களுடைய ஆண்டு விழாவையும் அதே போல வாசகர் சந்திப்பு என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி இதே டைம் தான் கிட்டத்தட்ட வந்து போகி நாளன்று மாலை நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த ஆண்டு விழா வந்து நேற்றைய தினம் நடைபெற்றது. அதில் வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையும் அதே போல காங்கிரஸை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் சசிதரூர் போன்றவர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். அதே போல அந்த இதழனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி பேசியிருக்கிறார். அதில் தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயத்த அவர் சொல்றார். இன்று மாலை 4 மணிக்கு வந்து நாங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006-2011 வரை நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில், 2010-2011 காலகட்டத்தில் அப்போது உளவுத்துறையினுடைய அதிகாரியாக இருந்த ஜாபர் சேட் அவர்களுக்கும் திமுகவினுடைய மக்களவை குழு தலைவர் டிஆர் பாலு அவர்களுக்குமான ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அப்போ அந்த உரையாடல் அவர் சொல்றது என்னன்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரீதியாக பிரச்சனையை வந்து திசை திருப்புற மாதிரி அதை செய்கிறாங்க என்பதை போல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை விட அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இனி வந்து விடமாட்டோம், இது வந்து இதனுடைய இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 மூலமாக தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு முகமே மாறப்போகுது அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், இதே கடந்த ஆண்டு April 14 அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1 கொடுத்தார். அதற்கு முன்பாக ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு முன் தயாரிப்புகள்லாம் பயங்கர பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது போச்சு, அவ்வளோதான், அண்ணாமலை வந்து ஊழல் விவகாரங்களை வெளியிட போகிறார், அதை வெளியிட்டாருன்னா திமுக வந்து சிக்கலுக்கு உள்ளாகிவிடும் என்றெல்லாம் பேசி வந்தார்கள். ஆனால் அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 அப்படின்னு அவர் வெளியிட்டது வந்து திமுகவினுடைய தலைவர்களுடைய சொத்து பட்டியல். அது தனியாக எங்கேயும் போய் நீங்கள் ரிசர்ச் பண்ண தேவையில்லை. அவங்க எல்லாருமே நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள். அந்த போட்டியிடும் போது ஒரு அஃபிடவிட் கொடுப்பாங்க, அதுல வந்து அவர்களுடைய சொத்து மதிப்பு என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதே தான் அவர் திருப்பி எடுத்து கொடுத்துருக்காரு. அதில் எந்த வித புது எந்த விலை இல்லை. அடுத்ததாக ஜூலையில வந்து அவர் என்ன பண்றாருன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்னு போய் கொடுக்குறாரு. அதை வந்து திமுகவை சேர்ந்த பினாமி நிறுவனங்கள் நடத்துறாங்கன்னு சொல்லி யார் யாரையே யாரோடெல்லாம் போய் சேர்க்கிறார். ஸோ இவங்களெல்லாம் வந்து இவங்களோட பினாமிங்கிற மாதிரி அவராக ஒரு இது பண்ணி அதை கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1 என்பது பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது. ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வந்து அவர் அப்படி வெளியிடவில்லை. அதை வந்து ஆளுநர்கிட்ட போய் ஒரு ட்ரங்க் பெட்டியில் வச்சு ஒரு பெரிய பெட்டியில் நிறையா நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆதாரம் கொடுத்துருக்குறோம் என்று ஆளுநர் R.N. Ravi கொடுத்து அதோடு சேர்ந்து ஒரு மனுவும் கொடுத்தார். இதெல்லாம் நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இன்றைக்கு ஒரு நீண்ட நியாயம் எங்கள் பக்கத்தில் இருப்பதனால்
ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை ஆளுநரை எதிர்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணாமலை கொடுத்த ஆவணத்தில் உண்மை இருந்திருந்தால் அதை வைத்துக் கொண்டு இந்த ஆளுநர் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப அதுல ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா இப்ப ஆளுநர் பதில் நடவடிக்கை என்ன பண்ணியிருப்பாரு? தன்னிட்ட வந்த புகாரை எடுத்து தன்னிட்ட வந்த ஆதாரங்களை வைத்து அவர் திமுக அமைச்சர்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா? அப்போ அதன் மூலமாகவே என்ன தெரியுதுன்னா அவர் அங்க போய் கொடுத்தது எல்லாமே வந்து பழைய பேப்பர்ல போட வேண்டிய குப்பைகள், காகித குப்பைகளைத்தான் போய் அவர் ஆளுநர் மாளிகை குப்பை தொட்டின்னு நினைச்சாரான்னு தெரியல. அதை போய் அங்கே ஒரு 1000 பக்க ஆவணம்னு சொல்லி போய் கொடுத்து ஒரு ட்ரங்க் பெட்டியில வச்சு எல்லாத்தையும் கொடுத்தாரு. இது எதை வைத்துமே அவரால் எதுவுமே பண்ண முடியல. இதை உடனே என்ன பண்ணாரு, இது வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1 & 2 பத்தி நாங்க தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரையில பேச போறோம் என்று சொன்னார். ஒரு பாத யாத்திரை இதற்கு முன்னாக தமிழ்நாட்டு அரசியலில் பலர் நடத்தி இருக்கிறார். உலக அரசியல் வரலாற்றில் வந்து மிகப்பெரிய பயணம் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து நடந்ததுதான், மாசேத்துக்கு வந்து சீனாவிலே நடந்த பயணம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டமாக இருந்தது. இந்திய அரசியல் வரலாற்றில் வந்து காந்தியடிகள் தண்டி யாத்திரை போனாரு, இப்படி எல்லாம் பலர் பாத யாத்திரை போயிருக்கிறார்கள். சமகால அரசியல் வரலாற்றில் வைகோ பல முறை நடைபயணம் போயிருக்காரு, குமரியடந்தன் எல்லாம் போயிருக்காரு. எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து நீதி கேட்டு நெடும் பயணம்னா தலைவர் கலைஞர் மதுரையில இருந்து திருச்செந்தூர் போயிருக்காரு. ஆனா இது எதுலேயுமே இவரை மாதிரி பிட்டு பிட்டா யாரும் நடக்கல. இந்த எல்லா பயணமும் ஒரே பயணமாக தொடங்கியதே தளபதி மு க ஸ்டாலினே நமக்கு நாமேன்னு ஒரு மிகப்பெரிய பயணத்தை எதிர்கட்சியாக கூட திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு சூழலில் அவர் நமக்கு நாமேன்னு ஒரு பயணத்தை தொடங்கிதான் திமுக வந்து அவர் புத்துயிர் ஊட்டி அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக உருவானது. அடுத்த தேர்தல் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது. இப்படி எல்லாருமே நடந்திருக்காங்க. ஆனா இவ யாருமே வந்து இப்படி பிட்டு பிட்டா நடக்கல. அதையும் வந்து சில பேர் வந்து இதை வைத்தே சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ் எல்லாம் வருது. ஏன் அவருக்கும் பிட்டுக்கும் ஏன் இவ்வளவு பொருத்தம் இருக்கிறது என்று தெரியவில்லை, அதனாலதான் இப்படி பிட்டு பிட்டா நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. ஆக இப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த 2 ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 மற்றும் 2 பற்றி பாத யாத்திரையில பேசி என்ன பெரிய இதை சாதித்து விட்டார். இப்போது 3வது அவர் சொல்லுகிறது வெறும் ஆடியோ ரிலீஸ். இந்த ஆடியோ எவ்வளவு நாளைக்கு முன்பான ஆடியோ, கிட்டத்தட்ட 2010 to 2011 காலகட்டத்தில் நடந்த ஆடியோ. அதை வந்து இன்னைக்கு அவர் பேசுறாரு, அதன் மூலமாக என்ன விளைவை அவரால் ஏற்படுத்த முடியும் ஒன்று. இன்னொன்று வந்து 2G வழக்கு வந்து அதை திசை திருப்புறதுக்காகத்தான் இவங்க வேறொரு போராட்டம் மீனவர் போராட்டத்தை அறிவித்தார்கள் அப்படிங்கிறத அந்த உரையாடல்ல இருக்குது. அப்ப இவங்க எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்றெல்லாம் சொல்கிறார். நாங்க வந்து உள்ளபடியே கேட்கிறோம், 2017 2G வழக்கில் வந்து குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணா ராசா அவர்களும் அக்கா கனிமொழி அவர்களும் இன்றைக்கு நிரபராதிகள்னு வெளியே வந்துட்டாங்க. அதற்கு பிறகு 7 ஆண்டுகளாக மிருக பலத்தோடு நீங்கள் ஒன்றியத்திலே ஆட்சியில இருக்கிறீர்கள். இன்னைக்கு வரைக்கும் ஏன் மேல்முறையீடு பண்ணல? இந்த வழக்கில் ஏன் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியல? ஏன்னா அந்த அளவுக்கு மிக தெளிவாக நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன். அதாவது எப்போதுமே வந்து விசாரணை நீதிமன்றம் முதல் முறையாக வழக்கை கையாளுகிற விசாரணை நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதி வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு விசாரணை நீதிமன்றம் ஒரு வழக்கில் மிக தெளிவாக மிக ஆழமாக விசாரணை நடத்தும். அப்படி நடத்தி அதனுடைய நீதிபதி ஓபி சைனி அவர்கள் கொடுத்த தீர்ப்புல மிக அருமையாக அவர் சொல்லியிருந்தார். அதாவது இப்படி ஒரு இழப்பு, கற்பனையான ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா எல்லாமே பேச்சளவுலதான் இருக்கு, ஆதாரம் எதுவுமே இல்லை. நான் இந்த வழக்கை வந்து நான் பார்த்த இந்த 5-6 ஆண்டுகளில் நான் வந்து விசாரிக்க தொடங்கியதிலிருந்து சனி ஞாயிறு கூட நான் நீதிமன்றத்துக்கு வர்றேன், யாராவது ஒருவர் இதற்கு ஆதாரத்தை தந்துவிட மாட்டார்களான்னு நினைச்சேன். இது முழுக்க முழுக்க இதுல ஆதாரமே இல்லாத பொய் குற்றச்சாட்டு தான் இந்த வழக்குன்னு சொல்லி அந்த வழக்கை வந்து முடிக்கிறார். அதுல இருக்கிறவர்கள்லாம் நிரபராதின்னு வெளியே வர்றாங்க. அதுக்கு பிறகு 2017 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்ப பாஜகவால் முடிந்திருந்தால் உண்மையிலேயே அந்த வழக்குக்கு அடிப்படை முகாந்திரம் இருந்திருக்குமே, ஆனால் அதற்கு அது மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, ஏன் எடுக்கல? இன்னைக்கு வந்து எதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற நேரத்துல ஏன் 2G ஸ்பெக்ட்ரம் பத்தி பேசுறீங்க? அப்போ உங்களுக்கு அடுத்து வேற எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த 2G ஸ்பெக்ட்ரம்ல இவங்க வந்து விடுதலையான பிறகும் கூட இன்றைக்கு அதைத்தான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பாஜக ஆளாகி இருக்கிறது. நீங்க அதையே வச்சுட்டு பேசினாலும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, நீங்க 4G 5G கொண்டு வந்தீங்களே, நீங்க எவ்வளவு ரெவன்யூ கொண்டு வந்திருக்கீங்க? 2G அன்றைக்கு பெற்ற அளவுக்கான வருமானம் கூட இன்னைக்கு இல்லையே. அப்ப அது நீங்க யாருக்காக வருமான இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறீங்க?
அப்படிங்கறதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அது ஒரு தனி டாபிக்கா போகும். ஆக இப்படி இருக்கிற ஒரு சூழலில் வேறு வழியே இல்லாமல் ஏதோ வந்து பழைய புதிய முந்தையில் பழைய கல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது டப்பா மட்டும் மாத்திட்டு பழையதான் வந்து அப்படியே ஊத்தி கொடுப்பாங்க. அதை போலத்தான் இன்றைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். இப்போ 12 டேப் பண்ண 12,000 டேப்பு கூட அவர் ஆடியோ கூட அவர் வெளியிடட்டும், ஆனால் இந்த அரசையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அவரால் எதுவும் செய்து விட முடியாது. அதுல அந்த உரையில அவர் மிக பயங்கரமா சொல்றார், அதாவது திமுக என்கிற ஒரு தீய சக்தியை அழிக்காமல் நாங்க விட மாட்டோம், அதை அழித்தால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசியல் வந்து சுத்தமாகும் என்றெல்லாம் பேசுகிறார். இதற்கு மேல திருவாரூர் தீய சக்தின்னு பேசினவங்க தான் ஜெயலலிதா. என்ன ஆச்சு, அவர்களை வந்து சிறைச்சாலையில் ஊதுபத்தி உருட்ட வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவங்களுக்கெல்லாம் முன்னாடி அண்ணாமலை எம்மாத்திரம் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. இன்னொன்று வந்து இதற்கு மேலாக வந்து இதே துக்ளக்கை இன்னைக்கு துக்ளக்கோட 53-54வது ஆண்டு விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 54 வருஷமும் துக்ளக் என்ன பண்ணுச்சு, திமுகவை எதிர்த்து மட்டும்தானே எழுதிக்கிட்டு இருந்துச்சு, என்ன உங்க அவர்களால் திமுகவை செய்ய முடிந்தது? இதற்கெல்லாம் மேலாக ஒரு முறை வந்து இதே துக்ளக் ஆண்டு விழால சோ பேசுறாரு. அதாவது தீ பகை நோய் இதை வந்து எதையுமே நீங்கள் மிச்ச வைக்க கூடாது, மிச்ச வச்சிங்கன்னா அது வந்து உங்களை மீண்டும் அழித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோட தொடர்பு படுத்தி சொல்றாரு. எப்பன்னா திமுக வந்து 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழல், வெறும் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திமுக. அதை ஒட்டி நடந்த நேரத்துல பேசும்போது சோ இதை குறிப்பிடுற, அப்படி இருக்கிற அதே மாதிரிதான் திமுகவை இதோட விட முடியாது, இன்னும் நீங்க மொத்தமாவே அழிச்சிடணும் அப்படின்னு பேசினார். சோ என்ன நடந்தது, அந்த சோவுக்கும் போய் மலர்வளையம் வைத்தவர் தளபதி தலைவர் மு க ஸ்டாலின் தான். அந்த சோ வந்து காலமெல்லாம் அதே மாதிரி சோவுடைய மகன் திருமணத்துக்கும் கடைசி வரைக்கும் அந்த சோ யாருக்காக உழைத்தாரோ, தன்னுடைய தோழி ஜெயலலிதாவுக்காகத்தான் அவர் அவ்வளவு வேலைகளை செய்தார், தன்னுடைய நண்பர் எம்ஜிஆருக்காக அவ்வளவு வேலை செய்தார். ஆனா அவருடைய மகன் திருமணத்திற்கு ஜெயலலிதா தன்னுடைய செயலாளரை தான் அனுப்புறாங்க. ஆனா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தலைவர் கலைஞரும் போறாரு, தளபதி மு க ஸ்டாலினும் போய் அவர் மகன் திருமணம் கார்த்திகேயனுடைய திருமணத்துக்கு போனாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் யாரையும் நேரடி எதிரியாக பார்ப்பதில்லை. கொள்கை மாறுபாடு இருந்தால் அது கொள்கை அளவிலே தான் சந்திப்போம். ஆனா நீங்க திமுகவை பற்றி பேசுவதற்கு கொள்கை ரீதியாக உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்றதுனால இவ்வளவு கீழ்த்தரமாக தனி மனித விமர்சனத்தில் இறங்குகிறீர்கள். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போவதில்லை. பல பேரை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவிற்கு எதிர் அரசியல் செய்தவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே தான் இருக்கிறது. ஆகவே வந்து அண்ணாமலை மட்டுமல்ல, அண்ணாமலை போல் இன்னும் 1000 அண்ணாமலை வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லி இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை, ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1 சரி 2 சரி நீதிமன்றத்துல கூட போய் ஆளுநர் கூட புகார் கொடுத்து அவரால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றாலும் கூட நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கலாம், அல்லது இடி போன்ற ஏஜென்சிகள்கிட்ட போய் கொடுத்துருக்கலாம், எதுவுமே செய்யல. ஆனால் அவர் மீது வழக்கு போடப்பட்டுச்சு. அதாவது நீங்க வந்து அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி டிஆர் பாலுல இருந்து எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அவதூறு வழக்கு சைதாபேட்டை கோர்ட்டில் இன்று வரைக்கும் அண்ணாமலை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த கோர்ட்டில் கூட டிஎம்கே ஃபைல்ஸ் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் அதுல போய் அண்ணாமலை தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்ப 3 வெளியிட்டுக்கிட்டு நான் கொரில்லா அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவரிடம் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப கண்டிப்பாக அவர் கொடுத்து அதை சொல்ல, அவர் கொடுக்குற ஆதாரம் என்பது வந்து யாரால வேணாலும் பார்க்க முடியறதான ஆதாரம். இப்போ ஒருவருடைய சொத்து மதிப்பு என்னன்னா அந்த இப்போ தேர்தலில் போட்டியிடாதவர்கள்னா அவர்களுக்கு தெரியாது. தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அவர்கள் பேரில் உள்ள சொத்து இருக்குன்றதை அஃபிடவிட்லேயே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த தகவலைத்தான் வைத்திருக்கிறாரே தவிர அவர்கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்லை. இன்னொன்று வந்து அண்ணாமலை இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடைபெறுகிற சூழ்நிலையில் நேரடியாக அவர் வந்து எப்படின்னா அவதூறு வழக்கில் எப்படின்னா நேரடியாக அவர் சாட்சியில ஏறி அதை ப்ரூவ் பண்ணணும், சாட்சி கூட்டில் அவர் ஏறி ப்ரூவ் பண்ணணும். ஆக இதையெல்லாம் சந்திப்பதற்கே அவரால் கண்டிப்பாக முடியாது. இது வழக்கை வந்து ஏன்னா இது பண்ணிட்டே வந்து திருப்பி நான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விலக்கு கேட்டே மனு போட்டார். ஆக இப்படி இருக்கிற சூழலில் வந்து அவர் கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து நேரடியாக சந்தித்து அவரால் வந்து அதை நிரூபிக்கவே இயலாது. ஒன்று இது என்னன்னா போற போக்கில் மக்கள் மத்தியில் விஷத்தை பரப்பும், நஞ்சை பரப்புவது. அதாவது சும்மா அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது இதை என்ன செய்வாங்கன்னா இயல்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறவர்கள் இந்த பேச்சை வந்து பெருசு பண்ணுவாங்க. அப்ப அது பல பேருக்கு போகும். இப்படி மக்களுடைய மனதில் வந்து ஒரு நஞ்சை கலப்பது, அவர்
அவர்களுக்கு திமுக மீதான ஒரு வெறுப்பை வளர்க்கலாம் அப்படிங்கிற வேலையை தான் இவர் செய்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கிட்ட நியாயம் இருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆதாரங்களை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். ஆதாரத்தை வந்து விசாரணை முகமைகள் இருக்கு, அவங்களுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமற்ற அணிகளாக செயல்படுகிற அமலாக்கத்துறை இருக்கிறது, சிபிஐ இருக்கு, வருமான வரித்துறை இருக்கு, அங்கெல்லாம் அவங்க போய் புகார் கொடுக்கலாம். ஆனா அதை எதையுமே அவங்க வந்து செய்யல. இதெல்லாம் விட வந்து ஃபைனலா அவர் சொல்றது வந்து இனிமேல் வந்து குரில்லா அட்டாக் தான் அப்படின்னு சொல்வது கேட்கறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அந்த தலைநகரம்னு ஒரு படத்துல வந்து நம்முடைய வைகை புயல் வடிவேலோட ஒரு காமெடி வரும், குரில் இவனை குரில்லா செல்ல அடங்கிடா அப்படின்னு வர, அப்போ காவல் ஆய்வாளராக இருக்கிற பிரகாஷ் ராஜ் சொல்லுவார். அதுதான் அண்ணாமலை வந்து குரில்லா அட்டாக்னு சொல்லும் போது அந்த குரில்லா செல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர அண்ணாமலை வந்து ஏதோ ஆக்கப்பூர்வமாக இதை வைத்து செய்ய போகிறார் அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளாம. இப்ப அதே விழாவில் பேசிய குருமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜினி கிட்ட நீங்க முதலமைச்சர் ஆக மாட்டேங்கன்னு சொல்லிட்டீங்க, வேற யார் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட, அதுக்கு வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது அண்ணாமலைக்கே தெரியாது, அந்த அளவுக்கு அண்ணாமலை போலீஸா இருக்கும் போதே ஒரு தாக்கம் வந்து இருந்துச்சு அண்ணாமலை கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒப்பீடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒப்பீடு வந்து எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது ரஜினி வந்து திறந்த மனதோடு ரஜினி பேசினால்தான் தெரியும். இவங்க வந்து எப்படின்னா, குருமூர்த்தி யார் என்றால் ஏதாவது செய்து ரஜினியை வந்து திமுகவுக்கு எதிராக நிறுத்தி விட வேண்டும், 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதாவது திமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கான ஆதரவு வாக்கு வங்கி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாளர்களுக்கான வாக்கு வங்கி, திமுகவினுடைய மக்கள் நலத்திட்டங்களில் பலன் பெற்றவர்களை வைத்திருக்கிற வாக்கு வங்கி. ஆனா அதிமுகவோ இல்ல வேறு திமுகவை எதிராக திமுகவுக்கு எதிர் நிற்கிறவர் எந்த கட்சிகளுக்கோ தங்களுக்கென்று இப்படி கொள்கையோ அல்லது அவர்கள் திட்டங்களால் பலனடைந்தவர்களுடைய வாக்கு வங்கிலாம் கிடையாது. அவர்களுக்கு இருப்பது வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, அவ்வளவுதான். இப்ப திமுகவை பிடிக்காது, அந்த இடத்துல நீங்க எக்ஸ் ஒய் இஜெட் யாரை போட்டீங்கனாலும் அது யார் ஸ்ட்ராங்கா திமுகவுக்கு எதிரான கேண்டிடேட் அவங்களுக்கு நான் ஓட்டு. ஆக இப்படித்தான் போனார்கள். எம்ஜிஆர் பின்னாடி போனவங்களுக்கு கொள்கை கிடையாது, ஜெயலலிதா பின்னாடி போனவங்களுக்கு கொள்கை கிடையாது, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஓ பன்னீர்செல்வம் பின்னால் போனவர்களுக்கெல்லாம் கொள்கை கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்து திமுகவை நேரடியா எதிர்ப்பாங்க அவங்க பின்னாடி அவங்க போவாங்க. உதாரணம் வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதா என்று இரு அமைப்புகளாக பிளவுபடுகிறது. இதுல ஜானகி வந்து ஜெயலலிதா அளவுக்கு கலைஞரை திட்டல. அப்போ வந்து என்ன, ஏன்னா வந்து கலைஞருக்கும் அவருக்கும் வந்து எம்ஜிஆர் கலைஞரும் நண்பர்களாக இருந்த காலத்தில் அவர் திருமணம் முடித்தவருங்கிறதுனால அவர் கலைஞர் மேல அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருந்தது. அப்போ தொண்டர்கள் எல்லாம் யார் பின்னாடி போறாங்கன்னா, இந்த அம்மா வந்து கலைஞரை வந்து நேரடியா திட்டுது. அப்போ அம்மையார் ஜெயலலிதா பின்னால் தொண்டர்கள் செல்கிறார். இப்படி இருந்தது. அப்போ இவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறதுனால 2021 தேர்தலில் எப்படியாவது ரஜினியை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்துடணும் என்று ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் பின்னால் இருந்து வேலை பார்த்து அதற்குரிய அதற்கு அந்த ஏஜெண்டா இருந்தவர் தான் குருமூர்த்தி. அப்போ ஆனால் ஏதோ ஒரு கட்டத்துல ரஜினி அதை உணர்ந்து கொண்டார். ஏன்னா ஒரு திரைப்படம் வரும், அருணாச்சலம்னு ஒருத்தர், மறுபடியும் திரைப்படம் தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அருணாச்சலம் திரைப்படத்துல ஒரு பல கோடியை கொடுத்து நீங்க காலி பண்ணணும் 30 நாள்லங்கும் போது எல்லாமே பண்ணி பார்ப்பார் ரஜினி. எல்லா பணமும் காலி ஆகாது, மறுபடியும் அவருக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியாக அவர் அத்தனையும் இழக்கிற இடம் என்னன்னா அரசியல் தான் அந்த படத்துல. அதே போல வந்து நேரடியாக இத்தனை நாள் நான் சம்பாதித்து வைத்திருக்கிற பணமா இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோ இமேஜா இருந்தாலும் சரி, நாம் அரசியலில் இறங்கினோம்னா இது எல்லாம் போயிரும்ன்றத ஒரு கட்டத்தில் ரஜினிக்கு புரிந்து விட்டது. அதனால ரஜினி நேரடியா நான் தேர்தல் களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டேன். அப்போ அதை உடனே வந்து இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை மனசு சொன்னாரு, இவர் வந்து அண்ணாமலையை வந்து ஆக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா பாஜகவுடைய நீண்ட நாள் திட்டம் என்ன அப்படின்னா, அண்ணாமலைங்கிற ஒரு கேரக்டரை பாஜகவில் சேராமலேயே ஒரு தனி மனிதனா தமிழ்நாட்டு அரசியல்ல அவரை இயங்குற மாதிரி வச்சு, அவருடைய பெயரெல்லாம் ஒரு பொது வாக்குகளை வந்து அவர் ஈர்க்கிற மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் வந்து அவர் பாஜகவில சேருவது சேர்றது அவங்க திட்டம். அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் பணியை ராஜினாமா செய்து விட்டு வந்த உடனே இங்க வந்து அவரு இயற்கை விவசாயம் பண்றேன் அப்படி இப்படின்னு பசுமை உடன்ல பேட்டி இந்த மாதிரி அவரை கொஞ்சம் கொஞ்சமா அவர் இமேஜ் பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் முன்பு போல் அல்ல இப்போதும். இப்போது வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட அணிகள் வந்து எதிரணி என்ன பண்ணுச்சுன்னா, டே ஒன்னே அண்ணாமலையுடைய இதை இமேஜை உடைக்க ஆரம்பிச்சு. அப்போ இதற்கு மேல் வந்து இருந்தா
அண்ணாமலைக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப வேற வழி இல்ல, அண்ணாமலை உடனடியாக பாஜகவில சேர்க்கப்பட்டு அவர் நேரடி அரசியலுக்குள்ள வந்தார். இல்லைன்னா அதை கொஞ்சம் தாமதப்படுத்தி அவரை கொண்டு வந்திருக்கணும்னு தான் திட்டம். ஆக இதற்காகத்தான் அவர்கள் வந்து ரஜினி பேரை சொல்லுகிறார்களே தவிர, அப்படியே ரஜினியே அண்ணாமலையை முன்னிறுத்தி இருந்தாலும் கூட அது நம்ம ஒண்ணுமே நடந்திருக்காது. இன்னைக்கு கூட எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஒரு வீடியோ, ரஜினி ரசிகர்கள் பொங்கல் வந்து விஷ் பண்றதுக்காக வந்துட்டு வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு அம்மா வந்து போறீங்களா என்ன உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையான்னு கத்துது. ஆக அப்ப அவருடைய செல்வாக்கு அல்லுடைய ரஜினிகாந்த் ஏற்படுத்துகிற தாக்கம்ங்கிறது பக்கத்து வீட்டுக்கு கூட இல்லைன்னா அவர் எப்படி தமிழ்நாட்டு அரசியல தாக்கத்தை ஏற்படுத்தி விட முடியும்? நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ரஜினிகாந்த் வந்து அவர் சொல்லி அரசியலில் அதே போல வெற்றி கிடைத்தது ஒரே ஒரு தேர்தல் தான், 96 சட்டமன்ற தேர்தல் தான். அந்த 96 சட்டமன்ற தேர்தலில் ரஜினிகாந்த் வந்து திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்காவிட்டாலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் வந்து என்னன்னா குருவி உட்கார்ந்த பணம்பலம் விழுந்துருச்சுன்ன மாதிரி இவர் தன்னுடைய தனிப்பட்ட பகைக்காக வந்து அந்த கூட்டணி ஆதரித்தார். ஏதோ ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்லாம் வரல, அவருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்குமான தனிப்பட்ட பகை தீர்த்து கொள்வதற்காக நான் இந்த கூட்டணியை வந்து ஆதரிக்கிறேன்னு ஆதரிச்சேன். அடுத்து அந்த கூட்டணி வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து தொடர்ந்து இருந்தது சட்டமன்றத்துல ஆட்சி, ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்சி கலைந்து விட்டது. அப்போ 98 ஒரு தேர்தல் வருது, 98 தேர்தலில் என்ன பண்றாருன்னா அதே போல திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை ரஜினிகாந்த் ஆதரிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல 40 எம்பிக்கு வந்து திமுக தமாக கூட்டணிக்கு வெறும் 10 எம்பி தான் கிடைச்சு, 30 எம்பிக்களை வந்து அதிமுக பாஜக மறுமலர்ச்சி திமுக போன்ற கட்சிகள் இணைந்து அந்த கூட்டணிக்கு போகுது. அப்போ இதுலேயே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரஜினிகாந்தோட உண்மையான அரசியல் செல்வாக்கு என்ன. அப்போ அடுத்து என்ன ஆயிடுச்சு, ஒரே வருடத்தில் அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த ஆட்சியை கலைச்சிடறாங்க. அப்போ 99 தேர்தல் வருது, அப்போ வந்து ரஜினி சுதாரிச்சிட்டார் இது எதுக்குடா வம்பு நம்ம யாரையும் ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்குது, 2004 வந்து மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அப்போது அவருக்கு பாபா படம் வெளியீட்டுல அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு பிரச்சனை. அப்போ நான் முதல் சொன்ன மாதிரி அவருடைய சுய லாபத்துக்கு தான் அவரு அரசியல் ஒவ்வொரு தர கருத்து சொல்றதும். அப்போ உடனே என்ன பண்றாருன்னா இந்த பாமக இருக்கிற இந்த கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது, நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாரு. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய தொகுதி பாத்தீங்கன்னா மத்திய சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது போயஸ்கார். வெளில வந்துட்டு அப்போது திமுகவுடைய வேட்பாளர் வந்து தயாநிதி மாறன், புரசலி மாறன் மறைவுக்கு பிறகு தயாநிதி மாறன் நிற்கிறார். எதிர்த்து வந்து அதிமுக வேட்பாளர் பாலகங்கா நிற்கிறார். வாக்களித்து விட்டு வெளியே வந்து சொல்றாரு இது வந்து சட்டத்தில் வந்து ஏற்க முடியாதது, அப்போதே வழக்கு போட்டு ரஜினி மன்னிப்பும் கேட்கிறார். ஐ ஓட் ஃபார் என்டிஏ கேண்டிடேட் பாலகங்கான்னு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறார். அதன் மூலமாக ஒரு பெரிய தாக்கம் வந்துடும் அப்படின்னு அப்படித்தான் விளம்பரமெல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40-40 வாங்குச்சு. இதுதான் ரஜினியோட அரசியல் செல்வாக்கு, அந்த எதிரணிக்கு கிடைத்த பூஜ்யம் தான், அந்த பூஜ்யம் தான் ரஜினியோட அரசியல் செல்வாக்கு. அந்த பூஜ்யத்தை வச்சு அவர் எப்படி அண்ணாமலையை ராஜ்யத்துக்கு கொண்டு வருவாரு? அப்போ அண்ணாமலை ரஜினி வந்து தன்னுடைய தோல்வி எதுவாக இருக்கும், தன்னுடைய ஒரு சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறார், அதில் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தனக்கு தோல்வி என்று வந்தால் அது அரசியல் களத்துல தான் வருங்கிறத அவருடைய திரைப்படங்களே உணர்த்தி இருக்கிறது. அது பாபாவாக இருக்கட்டும் அருணாச்சலமாக இருக்கட்டும் எல்லாமே உணர்த்தி இருக்கிறது, அதை போலத்தான் உண்மையும் கூட. அப்போ அதுல தான் வந்து இவர்களுடைய வற்புறுத்தலுக்கு மறுத்து விட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லி அவர் விலகிறார். என்னால் முடியாதுன்னு அவர் தேர்தல் களத்தை விட்டு வெளியே போயிட்டு அரசியல எனக்கு வேண்டாக்குறாரு. உடனே இப்ப என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலையை வந்து அவர் முன்னிறுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனா உண்மை என்னங்கிறது ரஜினிகாந்த் வாய் திறந்து சொன்னால்தான் தெரியும். ஆனால் இதற்குமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த எஸ்வி சேகரே ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். குருமூர்த்தியை பத்தியே சொல்றாரு அவர், அதாவது சோ அமர்ந்த நாற்காலில் உட்கார்ந்தவர்கள் எல்லாம் சோவாகிவிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் முன்னரே சொன்ன மாதிரி திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களை எல்லாம் ஆதரிப்பது சோவோட வாடிக்கை. எம்ஜிஆரை ஆதரித்தார், ஜெயலலிதாவை ஆதரித்தார். அதே போல ரஜினிக்குமே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு குரு மாதிரி தான் சோ இருந்தார். ரஜினிகாந்தே ஒரு முறை ஓபனாத கூட ஒரு நேர்காணல சொல்லியிருக்கிறார், அதான் நான் கூட அரசியலுக்கு வரலாம்னு நினைச்சேன் ஆனா அப்போ சோதா என்ற சொன்னாரு, நீங்க கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க அரசியலுக்கு வந்துடக்கூடாது, ஏன்னா கலைஞர் ஜெயலலிதா இருவரும் இருக்கும் பொழுது நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் வளர முடியாது அப்படின்னு எனக்கு சோ வந்து ஒரு இது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரஜினியை பின்னாட்களில் சொல்லியிருக்கிறார். ஆக அப்படியெல்லாம் ரஜினியை ஆதரித்தவர் அவருக்கு ஆலோசனை வழங்கியவர் வந்து சோ.
அப்போ அந்த சோ இடத்துக்கு வந்து குருமூர்த்தி வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியை வந்து சிறுமைப்படுத்தி எஸ் வி சேகரே சொல்லியிருக்காரு. ஒண்ணு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அரசியல் வேண்டாம்னு போனதே உங்களால தான் இருக்கும், அதாவது குருமூர்த்தியை வைத்துத்தான் நம்ம பேரையே இவர் கெடுத்துருவார் என்று சொல்லி குருமூர்த்தி தான், குருமூர்த்தியை பார்த்துத்தான் அரசியலை விட்டே ரஜினி வேணாம்னு சொல்லி போயிருப்பாருங்கிறதையும் எஸ் வி சேகரே தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் இன்றைக்கு பதிவிலே சொல்லியிருக்கிறார். ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதே மாதிரி வந்து குருமூர்த்தி எப்படி சோ குடும்பத்தை ஏமாற்றி இன்றைக்கு துக்ளக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக இதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ தாங்கள் வந்து ஊருக்குள்ளேயே உத்தமர் மாதிரியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து நாட்டுக்கு விரோதமானவர்கள் என்றெல்லாம் இவர்கள் பேசுவது வந்து, இது வந்து தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால நான் இதே குருமூர்த்தி சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் 100 பேர்த்திட்ட போய் பரப்பணும் பாஜகவுடைய சாதனைங்கிறார். என்ன சாதனை பண்ணியிருக்கு பாஜக பரப்புறதுக்கு அப்படிங்கிறதே வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே வந்து இது எல்லாமே தேர்தல் நேரத்து நாடகம் அப்படிங்கிறது வந்து மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஏற்கனவே வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸுக்கு அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த அவதூறு வழக்கில் கூட நீதிமன்றத்தில் படியேறி இதுவான என்னுடைய ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாத அண்ணாமலை அவதூறு வழக்கு தானே எவ்வளவு வருஷம்னா இழுத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் அவதூறுகளை வெளியிடுவதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் தான் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 என்பது முடிந்து போன ஒரு வழக்கு, நிரூபிக்கப்பட்ட வழக்கில் 2G அப்படி ஒரு ஊழலே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் மீண்டும் ஏதோ 2G ஊழலை போல அண்ணாமலை எடுத்து வந்திருப்பது என்பது மக்களிடம் எடுபடாது என்பதை பற்றியும், அதே போல துக்ளக் விழாவில் ரஜினிகாந்த் அண்ணாமலையை போலீஸா இருக்கும் போதே அவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி சொன்னதில் உள்ள அந்த நகைச்சுவையான பின்புலத்தை பற்றியும், ரஜினிகாந்துடைய அரசியல் பின்புலம் என்ன அப்படின்றதையும் மிக நேர்த்தியா நம்ம நேர்களுக்கு எடுத்துக்கொள்றீங்க. அண்ணாமலையோட கொரிலா அட்டாக் என்பது வடிவேலு காமெடி வரக்கூடிய குருளா செல்லை போலதான் இருக்குமா என்ற கேள்வி பொதுமக்கள்கிட்ட எழுந்திருக்கு. நிகழ்ச்சி கலந்துள்ளமைக்கு நிறைய தகவல்களை நேரத்தை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.